ஹாய், ஹலோ, வெல்கம் டியூட்ஸ் அண்ட் டியூடிஸ். இன்னைக்கு உங்களை ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல கூட்டு போக போறேன். அது என்ன டிஃப்ரெண்ட்டு? நான் பார்க்காத டிஃப்ரெண்ட்டு, நான் முறைச்சு பார்த்தா ஆகுண்டா பவர் கட்டு அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள எல்லாம் தோணும் கண்டிப்பா. ஆமாங்க, இது நிஜமாவே டிஃப்ரெண்ட் தான். உங்க எல்லாரையும் வந்துட்டு நான் டைம் டிராவல் பண்ண வைக்க போறேன். தம்பி, பில்டப் கொடுத்தது போதும், முட்டு விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு வெட்ட வெளியே வெளியே தெரியுது. அதனால நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். இந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, எல்லாரும் மோஸ்ட்லி நல்ல வெப்சீரிஸ் நல்ல ஒரு மூவிஸை வந்துட்டு தேடிப்போம். பிகாஸ் அதுதான் காலையிலிருந்து நமக்கு சாய் போர் அடிக்காம கொண்டு போற விஷயம் அது. அது விடுங்க, அதெல்லாம் டிஃபால்ட் மாமே, அதெல்லாம் தட்டி விடு, அவ்வளவுதான். நம்ம இந்த கதைக்கு வருவோம். படத்துடைய ஓபனிங் சீன்லயே வந்து ஹீரோயின் ஓடி வராங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து. என்னடான்னு சொல்லி பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது. உடனே அவங்க அங்கிருந்து ஒரு கான்வர்சேஷன் போய் பிரேக்கப் அங்க முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் போட்டு ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல. சரி, அவன் இறந்துட்டான் அப்படின்ற நியூஸ் தான் லேட்டரா தெரிய வருது. சோ இறந்துட்டான உடனே ஓகே ரைட்டு பரவாயில்ல, இதை நம்ம தப்புச்சண்டா பொலச்சண்டா, இவங்கிட்ட மாறிட்டு சீக்கடிக்கிறதுக்கு அவன் பேசாம செத்து போறதே மேலு. ஹீரோயின் விட்டுறாங்க. ஹீரோயினுடைய வீட்டுல ஒரு சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. என்னடா விசித்திரமான விஷயங்கள் நடக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஹீரோ வந்து ஒரு இன்விசிபிள் சூட், ஒன்னு புதுசா சூட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை போட்டுதான் தலைவர் வந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுவாரு. என்ன கொஞ்ச நஞ்ச ஆட்டமா என்ன? பட் ஆனா அவங்க ஸ்டோரி கொண்டு போன விதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நிறைய சீன் அண்ட் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாக்கலாம் இந்த படத்தை. அந்த ஹீரோ கிட்ட இருந்து எப்படி ஹீரோயின் தப்பிச்சாங்க அப்படின்றதான் கிட்டத்தட்ட ஸ்டோரி. சோ அதனால நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும் படம், நிறைய சீக்வன்ஸோட இருக்கு. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போற மூவி ஹண்டர். ஹண்டர் 2020 வெளியான மூவி இது. இதனுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி அவங்க வம்சாவளி ஃபுல்லா காட்டுல வேலையாடின ஒரு வம்சாவளி அவங்களது. ஒரு ஊர் ஒரு உல்ஃபுடைய அட்டகாசம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்ல வரும். அட் த சேம் டைம் இவங்க வேட்டையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த பிடிபட உயிரினத்து உல் வேட்டையாடிட்டு போயிரு, இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சோ அதனால கூட சரி ரைட்டு, இந்த உல் வேட்டையாடு நம்மளே போலாம், அது என்னதான் ஆகுது அப்படின்றத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இவர் போறாரு. போய் ரெண்டு மூணு கழிச்சு பாத்தீங்கன்னா சும்மா வரவே இல்ல, அவரை பத்தி தகவலும் இல்ல, எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல. ஹீரோ என்னடா பண்றது, சரி நம்மள தேடி போவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களை தேடி காட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, ஹீரோ பாத்தாரா இல்லையா, அந்த உல்ஃப கொண்டாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்துடைய இது. அது கிளைமேக்ஸ் வேற லெவல் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணாம படத்தை பாத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மூவி வந்துட்டு நான் ஸ்டாப் 2014 வெளிவந்த மூவி இது. இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு பைலட்டா இருக்காரு, நம்ம சூரரை போட்டு சூர்யாவுடைய ஃப்ரெண்டு மாதிரி. வழக்கம் போல ஒர்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஃபிளைட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ரன்னோ நம்பர்ல இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், இவ்வளவு மில்லியன் டாலர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் டிமாண்ட் வைக்கிறாரு. அப்படி இல்லைனா நான் இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க நிறைய படத்துல நிறைய இதுல பாத்திருப்பீங்க. இது எதுக்குடா உள்ள கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இல்ல இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அந்த சேம் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல. பிகாஸ் ஏன்னா அந்த ஹைஜேக்கர் யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஆஸ் எ பேசஞ்சரா உள்ள உட்காந்துட்டு இருப்பான், யாருக்கும் தெரியாம ஒவ்வொருத்தரா கொண்டு கொண்டு போடுவோம். அது கண்டுபிடிக்கிறதா ஹீரோ. எப்படி கண்டுபிடிச்சாரு, கடைசியா என்ன பண்ணா அப்படின்றது இந்த படத்துடைய ஸ்டோரி. வேற லெவல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சிம்பிளா சொல்லலாம், சூரரை போட்டு படத்துல சொல்லுவாங்களே மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம்டா அப்படிமாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் படம் வேற லெவல் இருக்கு. மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, த கேம். 1997 வெளிவந்த இந்த மூவி, இது ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் மூவினே சொல்லி ஆகணும். த கேம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஜட்ஜுக்கு வந்திருப்பீங்க நீங்க, இப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவர்கிட்ட கார் பேங்க், அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது, ஒரு மில்லியனர்னு சொல்லலாமே, அந்த மாதிரி தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு ஒரு இன்விடேஷன் வந்து, இந்த மாதிரி ஒரு கேம் ஒன்று நான் கண்டக்ட் பண்றோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்ம ஹீரோ போய் அதை ஜாயின் பண்றாரு, அந்த கேம் விளையாண்டு பாக்குறாரு. அப்படி விளையாடும் போது ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாங்க. அங்கிருந்து எப்படி அவர் தப்பிச்சு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இதை ஏன் நான் ஒரு பெரிய விஷயமா பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய இருக்கும். நீங்க அடுத்து இதான் வரப்போது, நம்ம ஒரு கேம் அடிக்ட், நம்ம ஒரு கேமரா இருந்தோம்னா அடுத்து என்ன லெவல், இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டி யூகிச்சு வச்சிருப்போம். பட் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம என்னதான் யூகிச்சாலும் அதுக்கும் ஒரு படி மேலதான் இருக்கும். அடுத்து இப்படியா, அதுக்கு அடுத்து இப்படியா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கும். சோ அடுத்த லெவல் போகும்போது அது கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ மறக்காம பாரு. அடுத்த நம்மளுடைய வீடியோல டாப் எடுத்து பிடிச்சிருக்கிறது த டாவன்சி கோட், ஒரு மூவி, ஒரு அல்டிமேட்டான மூவிங்க. அந்த டாவன்சி யார் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் ஒரு பெரிய லெஜண்ட், லியானோ டாவன்சி. யார்
யாருன்னு தெரியலனா கூகுள் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க அவரை பத்தி. நம்ம மூவிக்குள்ள வருவோம். மூவி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சொல்லியான ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் ஃபிலிம். இதுல வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டா இருக்காரு. ஒரு ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு கிரைம் நிறைய நடக்குது. அவர் அங்க போய் இருக்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது. நிறைய மிஸ்டீரியஸான திங்ஸ் நடக்குது. இவர் நிறைய விஷயத்த டீகோட் பண்ணிட்டே வராரு. டீகோட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு புரியாது ஒரு கண்டிஷனுக்கு மேல என்னடா நடக்குது, என்னத்தான் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசனை வந்துடும். வர வச்சுட்டாரு டேரக்டர். சோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணிட்டே வந்து வந்து ஃபைனலைஸ் சால்வ் பண்ணி அந்த கேஸ க்ளோஸ் பண்றாரு. படத்துடைய ஸ்டோரி அது எப்படி கொண்டு போறாங்கன்றத சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க படத்தை. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. இது தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. சோ இதுல பாத்துட்டு எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் மூவி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க. சோ மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுட்டு கமெண்ட்டையும் பண்ணிட்டு லைட்டா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்.